பார்த்தீங்கன்னா எம்பி டம்மி ஷாப்பில் உட்காந்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட ஷாப் டூர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு வேண்டி தான் நான் இன்னைக்கு மெயினாக இங்கே வந்தது. ஸோ எங்கள் ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சதீஷ் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஏன் எழுந்துச்சிட்ட? ஆண்டி கவர் ஆக மாட்டேங்கிற. ஓகே, ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனாலையும் நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பேஜில் வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் முக்கால்வாசி இருக்கும். ஸோ நான் இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். எங்கள் ஷாப்பில் என்ட்ராகி வந்தோடனே இங்கே தான் இருக்குது டேபிள். ஸோ இப்போ கண்டுக்காதீங்க, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிட்ருக்கோம். அப்புறம் அங்கே வந்து சாமி இது இடம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மிரர் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி வந்தீங்கன்னா சுற்றி ப்ராடக்ட்ஸ் வைக்கிற ஷெல்ஃபு. ஸோ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வர வேண்டியிருக்கு, மெயினாக கேஸ்ட் அயன் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வர வேண்டியிருக்கு. நடுஸில் வந்து ஒரு தூண் இருக்குது, அதுலேயும் மிரர் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து முக்கால்வாசி என்னது பேசிக்காக உங்களுக்கு பேக்கிங்க்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதை வந்து சேல்ஸ் இதுக்கு ஷாப்பில் வைக்கலான் இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும்னு சொல்லி இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அதை வாங்கி அதில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதுலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு டாப்பில் வந்து மண் பாத்திரங்கள் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மண் வாட்டர் பாட்டிலு, வாட்டர் ஃபில்ட்ரு. அது எனக்கு ஆக்சுவலி மண் பாத்திரம் ஷிப் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் சதீஷ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் எனக்கு ஷியூராக தெரியல. ஸோ அது ரெண்டும் இருக்காங்க. இது வந்து மண் பிளேட்டு, இது வந்து மண் ஃப்ரையிங் பேனு. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் கலர் அந்த சட்டி இருக்குல்ல, ஸோ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் கருப்பு கலர் சட்டியில். இது வந்து நம்ம குக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதான் கருப்பு கலரில் ஹை ஹீட்டில் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கடாய் மாடலில் ஒரு மாடல், இது வாட்டர் ஜக்கு மூடியோடி, க்யூட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரு கருப்பு கலர் கடாய். ஸோ எனக்கே இந்த மாடல் ஆக்சுவலி நல்லா பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ரவுண்ட் பேக்கிங் பேன், இல்லை இல்லை நான் முத மண் செக்ஷனை முடிச்சிடுறேன். கிளே பாட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடாய் லிட்டோடி வரும் இந்த கடாய். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு கர்ட் பாட் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்னா நம்ம தயிர் வச்சுக்கலாம், குழம்பு எதுனாலும் வச்சுக்கலாம், தயிர் கூட உர ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ மண் பாத்திரத்தில் தயிர் உர ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி தயிராக வரும், ஏன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் அந்த மண் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும், அதனால உங்களுக்கு கட்டி தயிராக கிடைக்கும். இப்போதைக்கு இவ்வளோதான் மண், இல்லை இல்லை இன்னும் இங்கே இருக்குது, க்ளே இதை முடிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு மண்ணில் செஞ்ச ஒரு டீ கப்பும் ஒரு டம்ளரும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து கேக் பேனெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஜெல்லி மோல்டு, பெரிய சைஸ், மீடியம் சைஸ், இது ஸ்மால். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக் பேஜில் இருக்கும், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் அதோட ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எந்த ஊருக்கு ஷிப் பண்ணுமோ, ஆல் ஓவர் இந்தியா எந்த இடத்துக்கு ஷிப் பண்ணுமோ நாங்கள் ஷிப் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து 6 கப் மஃபின் பேனு, அலுமினியம், இதெல்லாமே நல்ல ஹெவி வெயிட்டு, திக் அலுமினியம். ஸோ நம்ம கேக் பேன்ஸ் சூஸ் பண்ணும்போது நான்ஸ்டிக்கு அந்த மாதிரி இதை விட அலுமினியம் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது, நல்லது தான், ஏன்னா வந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும். பட் லாங் லாஸ்டிங்காக பார்த்தா உங்களுக்கு அலுமினியம் கேக் பேன் வந்து லாங் லாஸ்டிங்காக வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் கேக் பேன், அது வந்து 9 ஹோல் உள்ள மஃபின் பேன். அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து கேரவன், அந்த கார் வேன் உண்டுல பாட்டு கேட்கறதுக்கு வேண்டி சதீஷ் வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆட்டையை போடல, நான் தான் ஆக்சுவலி அவங்களுக்கு பர்த்டேக்கு இதை கிஃப்ட் பண்ணேன், அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஹாட் கேக் மோல்டு, நான்ஸ்டிக், இந்த சைடில் இருக்கிறது நான்ஸ்டிக்,
ஹார்ட் கேக் மோல்டு, இது வந்து ரவுண்ட் பீஸா பேனு. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், ஏன்னா டீப்பாட்டு பீஸா பண்ணணும் அப்படின்னா இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு திக்காட்டு டீப் பீஸாவாட்டு வரும், நல்ல ஸ்பாஞ்சியாக அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும். இது இன்னொரு ஹார்ட் மோல்டு தான். அப்புறம் இது வந்து லோஃப் பேன். ஓகே, அடுத்து இந்த சைடு நான் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நான்ஸ்டிக் 12 கப் மஃபின் மோல்டு. இது வந்து ஹார்ட் ஷேப்பில் உள்ள மஃபின் மோல்டு, இந்த ரெண்டும் அதுதான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் ட்ரே அலுமினியத்தில், இது வந்து நீங்கள் ப்ரௌனிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைசூர் பாகு அது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொட்டி பர்பி அதுக்கெல்லாம் ஈக்குவல் பீஸாக கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடல் வந்து ஸ்குவேர் ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேன் வச்சுருக்கோம். இது வந்து மூணு சைஸில் ஸ்குவேர் பேனு ரவுண்ட் பேன், இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரே, அது என்னது போர்டு இருக்குல்ல கேக் போர்டு, கோல்டு கலர் சில்வர் கலர். ஸோ நான் மகா பர்த்டேக்கு இதில் தான் வச்சுருப்பேன் அந்த யூனிகார்ன் கேக்கை. இது வந்து அவன் மிட்ஸு, இந்த இது ஒரு ஹை குவாலிட்டி மாடல், இது வந்து ரெகுலர் மாடல். பின்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ரேட்டு கம்மியான பிளாஸ்டிக் மெஷரிங் ஜக் இருக்குது, இது வந்து கப் கேக் கேசஸ். அதுக்கப்புறம் இது கீழே வந்து இந்த பேக்கிங்க்கு தேவையான பைப்பிங் பேகு, பிளாக் கலர் மெஷரிங் கப்பு, இது வந்து உங்களுக்கு செட்டாக வந்துடும். மெஷரிங் கப்பு மெஷரிங் ஸ்பூனோடி வந்துடும். அது வந்து விஸ்கு, இதில் விஸ்க்லேயே வந்து ஹெவி ஹெவி டியூட்டி விஸ்க்குன்னு, இது பயங்கர ஹெவி, நல்ல வர்த்து. ஆக்சுவலி நானே பார்த்துட்டு இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன், ஏன்னா நல்ல ஹெவி ஸ்டர்டியாக இருக்கும் நமக்கு ஏதாவது பீட் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஸ்பேச்சுலா சிலிக்கான் விஸ்கும் வச்சுருக்கோம். ஸோ ஏதாவது நான்ஸ்டிக்கில் கிண்டணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய கப் கேக் கேஸ் வச்சுருக்கோம், கலர் கலராட்டு சிலிக்கான் மோல்ஸ் நிறைய இருக்குது, ஏன்னா யூஸ்வலாக நிறைய பேர்த்த மைக்ரோவேவ் தான் இருக்கும். ஸோ சின்ன அவனாக இருக்கும், பெரிய கப் கேக் ட்ரே ஃபிட் ஆகாதுன்னா நீங்கள் இதில் வந்து கப் கேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். நிறைய குக்கி கட்டர்ஸ், ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு, டெடி பியர் அந்த மாதிரி நிறைய. அப்புறம் மெஷரிங் கப்பு, பிளாஸ்டிக் கொஞ்சம் லோ ரேட்டில் உள்ள மெஷரிங் கப்பு, பேம்பு ஸ்கியூவர், இந்த ரோலிங் பின்ன பாருங்க செம்ம க்யூட்டு, சிலிகான் ரோலிங் பின்ன. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இருக்குது, நிறைய ஷேப்ஸ், சாக்லேட் மோல்டு இருக்குது. ஸோ நிறைய ஷேப்பில் இருக்குது, இது இந்த குட்டி ஹார்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மோல்டு இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்னது, நக், இது வந்து செட் ஆஃப் 3 பிளாஸ்டிக் மெலமின் கண்டெய்னர், மைக்ரோவேவில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து செட் ஆஃப் 3 கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர், மெயினாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே நிறைய சவுண்டு வருதே நினைக்காதீங்க, ரொம்ப டிராஃபிக் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு, அதனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இது வந்து போரோசில் கிளாஸு. ஸோ போரோசில்ல வந்து கொஞ்சம் கண்டெய்னர் கலெக்ஷன்ஸ் இருக்குது, இது மாடல் இந்த மாடல் அதுக்கு பின்னாடி. ஸோ அந்த பாக்ஸ் தான். இது மிக்சிங் பவுல், நான் எப்பவும் யூஸ் பண்ணுவேன்ல அந்த மிக்சிங் பவுல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிக்சிங் பவுல், பெரிய சைஸு சின்ன சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இதில் தொங்க போட்டிருக்கிற பாருங்க, இது வந்து கேக் டவல்ஸ். இந்த 2-tier கேக் பண்ணுவீங்க அப்படின்னா இதை ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். நம்ம கீழே ஒரு அடுக்கு மேலே ஒரு அடுக்கு இருக்கும்ல, ஸோ அந்த மேலே உள்ளது கீழே சிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு கேக் டவல்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து பேஸ்ட்ரி ப்ரஷ்ஷு வுட்டனில், அதில் அவன் மேட் தொங்குது. அதுக்கப்புறம் இது இந்த ஃபாண்டன் ஸ்மூத்தர், அது வந்து கேக்குக்கு சைடில் ஐசிங்க்கு வந்து ஷேப் கொடுக்கக்கூடிய ஸ்மூத்தர். அது வேற என்னது, இந்த சைடு இதுக்கு மேலே வந்து செட் ஆஃப் 3 கிஃப்ட் பாக்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ கேக்கெல்லாம் செஞ்சு விற்கிறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து வச்சு கொடுக்கலாம், கப் கேக்கு ப்ரௌனிஸ் எல்லாம் சாக்லேட்ஸு எதுக்காவது கிஃப்ட் பண்ணும்போது. ஹார்ட் ஷேப் மாடல் ஒன்று இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று இருக்குது. இது மண் பாத்திரம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல். ஸோ இது வந்து புலாவெல்லாம் பண்ணுறது தக்கனா கொஞ்சம் ஒய்டாட்டு உள்ளது,
இது குழம்புக்கு தக்கன ஒரு சின்னது. இது வந்து ஒரு சாஸ் பேன் மாதிரி மாடல். இது பேஸ்ட்ரி ப்ரஷ் பிளேட்ஸ். இது வந்து போன் ஷைனா, ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு பிளேட். இது சிம்பிள் டிசைனு ஆனால் வந்து நல்ல குவாலிட்டி, அவன் சேஃப் தான், எல்லாமே வந்து மைக்ரோவேவில் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்பேச்சுலாஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கலெக்ஷன், இது வந்து ஒரு நார்மல் மாடல், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாடல், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து மெலமின் பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து குக்கி கட்டர், பிளாஸ்டிக் குக்கி கட்டர், அலுமினியம் எல்லாம் இருக்குது. இதுவும் மெலமின். ஸோ இது வந்து என்னென்னா பியோர் மெலமின் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து பியோர் மெலமின், 100% மெலமின்னு போட்டிருக்கு. ஸோ அது அதுக்கப்புறம் இந்த சைடு போரோசில் தியா. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல என்னோடய ஜூஸ் டிஸ்பென்சர், ஸோ இப்போ அது வந்து ஷாப்பில் இருக்குது, ஜூஸ் டிஸ்பென்சர். ஸோ இது வந்து ஆயில் டிஸ்பென்சர், 3 மாடல். அப்புறம் அக்ரிலிக்கில் ஒரு மாடல் இருக்குது, ஸோ 4 மாடல் இருக்குது. பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், பால் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து வாட்டர் பாட்டில், கலர் கலர் டிஃப்ரெண்ட் மாடலில். இது வந்து நட் பாக்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாமே கிஃப்ட் பீஸ் மெயினாக. இது ஃப்ரூட் பவுலு, பெருசு ஒன்று சின்னது ஒன்று இருக்குது. அப்புறம் 2 மரக்கரண்டி இருக்குது. இந்த கரண்டி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் நல்ல ஃபினிஷோடு இருக்குது. மேலே வந்து பீர் மக்கு, ஜூஸ் கிளாஸஸ்லேயே கொஞ்சம் மாடல் இருக்குது. இது வந்து போரோசில், ஸோ செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. இன்னும் ஒரு மாடல், இன்னும் ஒரு மாடல், இன்னும் ஒரு மாடல் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு டீ கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். ஸோ இதுதான் கிளாஸ் மாடல். இது பார்த்தீங்களா? ஓகே. அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் கண்ணாடி ஜார் இருக்கு. ஸோ அது ஒரு மாடல், அது ஒரு மாடல். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், போரோசில் பிராண்டில் உள்ளது. ஆனால் வந்து ஒன்றே ஒன்று வாங்கி வச்சுருந்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாடலு. ஸோ கீழே வந்து 4 கிளாஸ் ஜார் இருக்குது பாருங்கள், ரிவால்விங். ஸோ உங்களுக்கு கவுண்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ஓரத்தில் வச்சிடலாம். இது வந்து கம்ப்ளீட் கிளாஸ் ஜார் இது. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பவுல். இந்த பவுல் என்னென்னா வந்து வீட் இதில் பண்ணுறக்கூடியது, வீட் ஹஸ்க்குன்னு நினைக்கிறேன், பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள், வீட் ஸ்ட்ராவில் பண்ணக்கூடிய பவுல். அதுக்கப்புறம் அது வீட் ஸ்டாலில் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஜாரு. ஸோ இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், அதில் பெரிய சைஸ். ஓகே. அதுக்கப்புறம் இது போரோசில், போரோசிலோட ஒரு பவுல், ஒரு பாட்டு. ஸோ இது என்னென்னா வந்து இதில் இதை வந்து நீங்கள் மைக்ரோவேவில் வச்சுக்கலாம், அடுப்புக்கு மேலே வச்சுக்கலாம், ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ இது நாங்கள் ஒன்று தான் வாங்கியிருக்கோம் ஆக்சுவலாட்டு. ஸோ போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம நார்மல் அடுப்புலேயே வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணலாமா, ஸோ அப்படின்னு சொன்னாங்க. இது கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பேடும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் கிளாஸ்லேயே கொஞ்சம் மாடல்ஸ். இது டீ கிளாஸ் மாதிரி, இது ஒரு கிளாஸ், கொஞ்சம் காஃபி மக்கு. அப்புறம் கீழே வந்து கிட்ஸுக்கான பிளேட் இருக்குது. ஸோ இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு, கிட்ஸுக்குள்ள ஸ்பூனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்ஸ் மாடல். ஓகேயா. அதுக்கப்புறம் மேலே வந்து கேக்குக்கு தேவையான செரிஸ், கேண்ட் செரி, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்குள்ளது. அந்த சைடு வந்து கேண்ட் பைனாப்பிள், மில்க் மேடு, அப்புறம் ஃப்ரூட் காக்டேல், அது கேனு. ஸோ எல்லாமே வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாமே வெண்ணிலா, ரோஸ் எசன்ஸு, வெண்ணிலா எசன்ஸு, கிரேப்பு, ஸ்ட்ராபெரி, பெப்பர்மெண்ட்டு, கோகோனட். ஸோ யூஸ்வலாக அவைலபிள் இல்லாத கொஞ்சம் எசன்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த பெப்பர்மெண்ட்டு, கோகோனட்லாம் கொஞ்சம் கிடைக்காது அதனால். ஸோ இது வந்து ஃபுட் கலர், பிங்க்கு, ரெட்டு, க்ரீன் இருக்குது இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாமே ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸு, சில்வர் பால்ஸு, அதுக்கப்புறம் அது என்னது, பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ். ஓகே. இது கீழே கேஸ்டர் சுகரும் டெமரரா சுகர், அது வந்து கிட்டத்தட்ட ப்ரௌன் சுகர் மாதிரி கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் பெருசாக இருக்கும், அது இருக்குது.
இதுக்கு மேல ஆக்சுவலா வந்து மேங்கோ பல்ப் இருக்கு, ஆனா ரொம்ப பெரிய கேன் வாங்கி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது ஆர்டர் போட்டிருந்தோம் நாங்க, ஸோ 3 லிட்டர் கேன் மாதிரி கொடுத்து விட்டாங்க. அதனால அதை மேல வச்சிருக்கோம். அது எப்படி என்ன எப்படி சேல்ஸ் பண்ணனே தெரியல. ஸோ 3 லிட்டர் வந்து யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. ஈஸ்ட், பேக்கிங் பவுடர், ஜெலட்டின், அப்புறம் இது வந்து இந்த சாக்லேட் சேமியா இருக்குல்ல, அது டார்க் காம்பவுண்டு, ஒயிட் காம்பவுண்டு, அதுக்கப்புறம் மில்க் காம்பவுண்டு, சாக்லேட் பார் அது, அப்புறம் சும்மா ரெகுலர் ஸ்குவாஷ், ஃப்ரூட் ஸ்குவாஷு, சைனா கிராஸ், ஜெல்லி. ஓகே அவ்வளோதான், நான் முக்கால்வாசி கவர் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து ப்ராடக்ட்ஸில் வந்து கேஸ்ட் அயன் வந்து கொஞ்சம் இவங்க கூட டீலர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட டீல் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா கேஸ்ட் அயன் பாட்டும் கொண்டு வருவோம். இது வந்து குக்கி கட்டர்ஸ், இதுவும் அதுவும் ஆல்ஃபபெட் குக்கி கட்டர் அது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தேடி பிடிச்சி நாங்கள் வாங்கினோம். ஸோ யூனிகாட்டு பேசிக் பேக்கிங்கு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இப்போ வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு. ஸோ சதீஷ் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்னும் நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து வரும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன், வீடியோ எடுத்து போடுறேன் கேஸ்டைன்லாம் வரும்போது. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால் வீடியோ போட்டேன். ஓகே எல்லாருக்கும் பாய். சதீஷ் பாய் சொல்லு. ஓகே பாய்.